எல்லாரும் உட்காருங்கம்மா. ஏய், அந்த சேர் எடுத்து போடு. கொலுவுக்கு பொம்மை வாங்கி வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நவராத்திரினா என்ன, கொலு எதுக்கு வைக்கிறோன்னு முதல்ல சொல்லுங்க. ஏன்னா காரணம் தெரியாம நாம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. பாருங்க அம்மாடி, நீ சொல்றியாமா? சரிங்கம்மா. அக்கா ஆன் பண்ணுங்க. அசுரனை அழிக்க மூணு தேவதைகள் ஒன்னா ஒரே சக்தியா சேர்ந்து கொண்டாடுறது தான் நவராத்திரி. கொலு பொம்மைகளை வெறும் கொலு பொம்மையா பார்க்க கூடாது, அத ஆதிசக்தியா பார்க்கணும். அதுவும் குறிப்பா சரஸ்வதி பூஜை வழிபாடு கொலுவில ரொம்ப முக்கியமான அங்கமா திகழப்படுது. மனிதன் படிப்படியா தன் ஆன்மீக சிந்தனைய வளர்த்து இறுதியா இறைவனோட கலக்கணும்ன்ற தத்துவத்தை உணர்த்ததான் கொலுவின் படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல பொம்மைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ஆதிசக்தியானவள் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்குள்ளவும் நீக்கமர நிறைந்திருக்கா. அவளின்றி ஓரணுவும் அசையாது என்பதை உணர்த்தவே நாம ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து உயிர்களையும் நவராத்திரி கொலுவில் வைக்கிறோம். படிக்கட்டுகள் ஒற்றை படியில் இருக்க வேண்டும் என்பதுதான் மரபாகும். பரவாயில்லையம்மா, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க. அமுதா, இப்ப நீ சொல்லுமா? கொலு வைக்கிறதுனால வீட்டுல மங்களம் பெருகி முப்பெரும் தேவிகளும் வீட்டுல வாசம் செஞ்சு சகல செல்வங்களும் கிடைக்க அம்மன் பூரண ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரவுகளுக்கு இனிப்பு கொடுத்து அம்மனுக்கு படைச்ச மஞ்சள், குங்குமம், வளையல், வஸ்திரம் எல்லாம் கொடுத்து நமக்கு கிடைக்கிற நன்மைய எல்லாரோடையும் நாம பகிர்ந்துக்கணும். இந்த 9 நாள் கொண்டாட்டத்தை நவராத்திரின்னு சொல்லுவாங்க. எதனால இது நவராத்திரின்னு உருவாச்சுன்னா, மகிஷங்கிற அசுரன் தவம் இருந்து பிரம்மன் கிட்ட அவன் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வரம் வேணும்னு கேட்டானான். அத தர மறுத்த பிரம்மன், அப்படின்னா எனக்கு மரணம்னா அது பெண் மூலமா தான் வரணும்னு பெண்ணை சாதாரணமா நினைச்சு அரக்கன் வரம் கேட்க பிரம்மனும் அதை கொடுக்க வரத்தை வாங்கின அரக்கன் தன்னை அழிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஆட்டமா ஆடினானா. இவனோட தொல்லைய தாங்க முடியாம பிரம்மன் முப்பெரும் தேவிகள் கிட்ட போய் முறையிட்டானா. முப்பெரும் சக்தியான பராசக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதி, இந்த மூணு சக்தியையும் ஒரே சக்தியா மாத்தி தனி சக்தியாக உருவெடுத்து சந்தியாதேவியாக அவதாரம் எடுத்து அவங்களே தவம் இருந்து அசுரர்களை அழிக்க ஆரம்பிச்சாகலாம். ஒவ்வொரு நாளும் அசுரர்களை அழிச்சு வீட்டுக்கு வர அம்மனை உத்வேகப்படுத்ததான் இந்த பூஜைய அப்போ பண்ணிருக்காங்க. அதத்தான் நாம இப்போ அம்மனோட வெற்றியா கொண்டாடி நாமளும் எதிரிகளை வதம் செய்ய இது ஒரு சக்தி பெறுற நாள். இதுல இருந்து என்ன தெரியுது, பெண் என்னைக்குமே ஒரு பயங்கரமான சக்தி தான். சூப்பர் கண்ணே. அம்மா, நீ ரொம்ப அருமையா யதார்த்தமா சொன்னம்மா. உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி பெண்கள் பெரிய சக்தி தான்.
அடுத்ததா அம்மனை புகழ்ந்து நீங்க பாட்டு பாடணும். அம்மாடி உனக்கு பாட வருமாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நான் சூப்பரா பாடுவேன். ஆமாமா, சினிமா பாட்டு நல்லா பாடுவாங்க. அம்மாடி இது ஒண்ணும் அம்புட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. அம்மனை மனசுல நினைச்சு பாட ஆரம்பிச்சுட்டா பாட்டை மறந்து பாதியில எல்லாம் நிப்பாட்ட கூடாது. அப்படி பண்ணா அது இந்த கொலு வைக்கிற வீட்டுக்கு ஆகாதுமா? அதெல்லாம் நான் பாடிடுவேம்மா. சரிம்மா பாடு. என்ன இவ்வளவு கான்பிடண்டா இருக்கா? ஒருவேளை இவளுக்கு சங்கீதம் நல்லா வருமோ கேப்போம். அக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவியர் மூவரும் கொலுவிருக்க, புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க, மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க, மூகாம்பிகையை கண்டதம்மா. தேவியர் மூவரும் கொலுவிருக்க, புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க, மூவரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க, மூகாம்பிகையை கண்டதம்மா. நாதம் ஒன்று எழுந்ததம்மா, உன் பாதம் நடனம் கொண்டதம்மா. வேதம் ஒன்று ஒலிக்குதம்மா, வேண்டிய வரங்கள் கிடைக்குதம்மா. நாதம் ஒன்று எழுந்ததம்மா, உன் பாதம் நடனம் கொண்டதம்மா. வேதம் ஒன்று அந்த காலம், அது 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 இனிமையான காலம். இந்த காலம் இது 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 எதுவும் இனிமையான காலம். அந்த காலம் அது 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 இனிமையான காலம். இந்த காலம் இது 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 இனிமையான காலம். இந்த காலம் அது அது இனிமையான காலம். சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? சேல 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 குரு குரு குருன்னு பாப்பாங்க. கம்மல் வச்சிருக்க எங்க? அத எடு எடுன்ற. எனக்கு இது ஏற்படுத்தும் தெரியும். நீ என்ன பித்தலாட்டம் பண்றேன்னு தெரியும். உள்ள பாட்டை போட்டுட்டு நீ வாயாசிட்டு இருக்கியா? எப்படி அவ உள்ள வெளிய வாடி? எல்லாம் இவளோட வேலை தானா? ஏய் என்னடி அண்ணன் நடந்துட்டு வர, வாடி உள்ள. என்னம்மா இதெல்லாம் உன் வேலை தானா? என்னடி வேலை பண்ற? இதான் நீ கொலு வைக்கிற லட்சணமா? எனக்கு பாட்டு பாட தெரியாது. அத முன்னாடியே நீ சொல்ல வேண்டியதானே?
பாட தெரியாதுன்னு அதுக்கு இப்படியா பண்ணுவ? நான் தான் முதல்ல சொன்னேடி, அம்மன் பாட்டு பாடினா பாதியில நிறுத்த கூடாது, அப்படி பண்ணா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. தாயே, இவ எங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாங்க இருக்காதான இந்த வீட்டுக்குள்ளே வந்தா? என்னம்மா, நீயாவது பாடுவியா இல்ல நீயும் வேற செட்டப் வச்சு வாய அசைக்க போறியா? இல்ல இல்ல, நான் பாடுவேன். நீயாவது நிப்பாட்டாம பாடி, இந்த வீட்டுக்கு எதுவும் கெடுதல் நடக்காம பாத்துக்க. அதெல்லாம் சூப்பரா பாடுவா என் பொண்ணு. சும்மா சொல்லக்கூடாதுமா, நீ அம்மனை பத்தி பாடினத கண்ண முடி கேக்கும் போது அந்த அம்மனே அவளை பத்தி பாடின மாதிரி இருந்தது. திவ்யமா இருந்ததுமா. இதுல நீதாமா ஜெயிச்ச. அடுத்ததா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. அதனால
ரெண்டு பேரும் பொங்கல் வைக்கணும். யார் பொங்கல் முதல்ல பொங்குது, யார் பொங்கல் சுவையா நல்லா இருக்குன்றத பார்க்கலாம். என்ன மிச்சம் தெரியாம கைப்பட்ட அந்த பாட்டு வந்துருச்சு. சரி விடு, இன்னும் மூணு பூஜை இருக்குல்ல, அதுல நம்ம விட்டதை புடிச்சிடலாம். புடிக்கலாம் புடிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா பிடிக்கலாம். ஏய் என்னடி, எப்ப பார்த்தாலும் நாங்க பேசும்போது குறுக்க வந்துட்டே இருக்க, உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? நீ என் வாழ்க்கையிலேயே குறுக்க வருவ, நீங்க பேசும்போது நான் குறுக்க வரக்கூடாதா? இப்ப உனக்கு என்னதான் வேணும்? இல்ல அசிங்கப்பட்டு கிடக்குற முகம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன். ஒரு விஷயத்த பண்ணும்போது அத ஆத்ம திருப்தியோட பண்ணணும். நமக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியலனாலும் தெரிஞ்ச அளவுக்காவது பண்ணணும். அத விட்டு போட்டு இப்படி தப்பு தப்பா பண்ணா இந்த பூஜையில மட்டும் இல்ல, எந்த பூஜையிலுமே ஜெயிக்க முடியாது. வரேன். அடுத்த பூஜையில நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். நம்ம பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீ கவலைய விட்டுட்டு வெற்றியை கொண்டாடுறதுக்கு ரெடியா இரு. அம்மா, ரெண்டு பேரும் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ண பொங்கல் வைக்க ரெடியா இருக்கீங்களா? இதுல யார் பொங்கல் முதல்ல பொங்கி வருதுன்னு பாப்போம். அம்மா பொங்கறது முக்கியம் இல்ல, அது கிழக்கு பக்கமா பொங்கி வரணும். அப்பதான் அம்மனோட ஆசி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். வாங்க ரெண்டு பேரும் பொங்கல் வைங்க. இப்ப என்னக்கா பொங்கி வர்றது கிழக்கு பக்கமா வரணும் அவ்வளவுதானே? மேற்கு பக்கமா பானை ஏத்தி ஒரு கல்ல வச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது கிழக்கு பக்கம் பொங்க போகுது. எப்படி? சூப்பர் டி. ஆமாக்கா, எது கிழக்கு? சூரியன் உதிக்கிற திசையை தான் கிழக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சூரியன் மேல இருக்கு. முன்ன பின்ன காலையில சீக்கிரம் எழுந்திருந்தா சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, எந்த நல்ல விஷயத்தையும் கிழக்கு பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இதுதான் கிழக்கா இருக்கும். அந்த பக்கம் இருக்க கல்ல எடுங்கக்கா.
எரிய வைக்க மறந்துட்டுமே, இப்படியே இருந்தா கிழக்கல இல்ல எந்த பக்கமும் பொங்காது. சீக்கிரம் பத்தமை. இந்த போட்டியிலே நம்ம அமுதா தான் ஜெயிப்பா. சொல்லல, நம்ம அமுதா தான்டா ஜெயிப்பா. சரியாதான் பண்ண, அது பொங்காதுதான் மாப்பிள்ளை.